பேசிட்டீங்க, வாங்க நண்பர். இல்ல டிராவல்ல இருக்கேன், பரவாயில்ல நீங்க பேசுங்க, ஃப்ரீயா தான் இருக்கேன். அதான் அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, வந்து மனசுல இருந்து முரண்படாம அதுல இருந்து நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் நினைக்காம நம்ம இருந்தோம்னா அது பார்த்து அது போயிட்டு இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். சரி, அப்புறம் வந்து மனதோட முரண்படாம இருக்கணும், அதுதான் விடுதலைக்கு வழி அப்படிங்கிற மாதிரி அதான் புரிதல். அந்த நாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்துருச்சுன்னா அதை பத்தியா ஞான விழிப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கை இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏன் இப்ப நடந்துட்டு இருக்கும்போது இப்ப டெய்லி நமக்கு எண்ணங்கள் வருது போயிட்டே இருக்கு, அந்த ஒரு பிரயாணம் பண்ணிட்டே இருக்கு, அது நம்ம விழிப்புணர்வோட கவனிச்சுட்டே இருக்க முடியுமா? அது எப்பவுமே இருக்க முடியாதுல்ல. இல்ல, இதுல நீங்க கவனிக்கிறதுக்கே உங்களுக்கு வேலை கிடையாது. கவனிக்கிற வேலைனாலே நீங்க எதையோ மித திட்டம் போட்டு என்னதோ தயாராயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப எதுவும் இது உங்களுக்கு வேலை எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க. உங்களுக்கு அதெல்லாம் நீங்க கவனம் பண்றது, அவேர்னஸ் பண்றது, விழிப்புணர்வோடு இருக்கிறதெல்லாம் அது பிரிலிமினரி ஸ்டேஜ் தான். இங்க வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எதுவுமே தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துடுறீங்க. எதுவுமே தேவையில்லை. இப்போ நீங்க அந்த சரணாகதி இருக்கு பாத்தீங்களா, சரணாகதின்னு சொல்லி எல்லாத்தையும் இறைவன் பொறுப்புல விடுறதுனால நாம எந்த பொறுப்பும் எடுத்துக்கிறது இல்லாம இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து என்னன்னா, நாம எந்த ரெஸ்பான்ஸுக்கும் எடுக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம ஒன்னும் போராட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடும். மற்றும் நீங்க எந்த முயற்சி பண்ணாலுமே நீங்க விழிப்புணர்வோட இருந்தாலும் கூட ஒரு போராட்டம் தான் அது. போராட்டம் தான் அது. நம்ம தரப்புல எதுவுமே செய்ய வேண்டியதுலங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போகணும். அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே தேவையில்லை, நம்ம வரல இருக்க வேண்டியதுதான். ஆமா ஆமா, அது இருக்கிறது எல்லாம் அது தானா நடக்குது. நம்ம இருக்கிறது கூட நாம என்ன பண்ண போறோம், அது அது தானே நடக்குது. நீங்க உங்க தரப்புல எந்த வேலையுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். வள்ளலாறு பத்தி ஐயாவோட கருத்து என்னங்க? ராமலிங்க சாமி பத்தி வள்ளலாறு பத்தி எனக்கு ரொம்ப தெளிவா தெரியாது. நான் அவரு ஆரம்ப காலத்துல யோக சாதனைகள்லாம் நிறைய பண்ணிருந்திருக்காரு, யான பயிற்சிகள் எல்லாம் பண்ணிருந்திருக்கிறாரு. அதனால அவருடையது வந்து ஞானம் மட்டும் இல்லாதபடி யோகமும் கலந்து இருக்கு அவருடைய இதுல. யோகம் ஒண்ணும் கலக்கல, நம்ம யோகத்தை கலக்காம நம்ம வெறும் ஞானத்தை மட்டும் தான் சொல்றோம். எல்லாமே வந்து எல்லாருக்கும் தானா போறதே அவங்க தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க, தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க, சிலது பிடிச்சு போறத பிடிச்சு இழுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்க இழுக்கிறதுல தள்ளுறதும் இல்ல, எல்லா உணர்ச்சிகளும் வந்து தானாவே வந்து தானாவே போயிட்டு இருக்கோம். போராடுறதுல நம்ம அகப்போராட்டம் இல்லாம போயிருந்தா போதும். மற்றவங்களுக்கும் அப்புறம் உங்களுடைய மனசும் வந்து அக வேலை புற வேலைகளுக்கு கூட உதவியா கூட வரும். இதெல்லாம் போராட்டம் இருந்துக்கிட்டு அக போராட்டம் இருக்கிற வரைக்கும் புற வேலைகள் கூட ஒழுங்கா பண்ண முடியாது பாத்தீங்களா? இப்ப அகத்துல வந்து போராட்டம் நின்று போச்சுன்னு சொன்னா புறத்துல கூட நீங்க வேற செய்யற வேலையை இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஈடுபாட்டோட செய்ய முடியும், தெளிவாகவே செய்யலாம். அதுதான் இப்ப நம்ம நம்மள்ட்ட அந்த மாதிரி இப்ப எல்லாருமே ஓரளவுக்கு வரவங்க எல்லாருமே படிச்சேன் பகவத்கீதை செஞ்சுக்கிட்டு அகத்து எந்த விதமான ஒழுங்கமைக்கிறதோ ஒழுங்கு கொண்டுறதோ இல்லாம அத வரதும் போட்டோம் அப்படின்னு அது கவனிக்க வேண்டியதுல வரல நடந்துட்டு இருக்கிறது கவனமே எப்படி செயல்படுதுன்னா நீ செயல்படுத்துறக்கே ஒண்ணும் இல்ல. நீங்க அது புரிஞ்சா அதுவா செயல்படுத்திக்கிடும், நீங்க ஒண்ணு செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கணும்
இல்ல நீங்க யாரும் சொல்லவே இல்ல. அதாவது சொல்ல போனா இப்ப நீங்க இத படிச்சதுக்கு பிறகு நீங்க ஓசோவே ஜேகே நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா இதத்தான் அவங்களும் சொல்லிருக்காங்கங்கறது உங்களுக்கு தோணும். நம்முடைய இயலாமை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம்ங்கிறது. அதுதான் ஞானம்ங்கிறது ரொம்ப பெரியதெல்லாம் கிடையாது, பேரறிவுங்கிற அர்த்தம் கிடையாது. அறிவினுடைய இயலாமை புரிஞ்சுக்கிட்ட நிலைக்கு பேரு ஞான நிலைன்னு சொல்றோம். அப்படின்னு அந்த ஞானம் அடைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்முடைய மைண்ட் வந்து லிபரேட் ஆயிடும். இந்த லிபரேஷன் ஏற்படும், மைண்ட் லிபரேஷனுக்கு முந்தின ஸ்டேட்னால ஞானம். ஞானம் ஏற்பட்டிருந்தா நம்முடைய இயலாமை புரிஞ்சுக்கிட்டு பேரு ஞானம். கண்டிப்பா கண்டிப்பா அது தெரிஞ்சதுல ஏற்படக்கூடியதுக்கு பேரு லிபரேஷன். பயன்படுத்த ஆரம்பிச்சானா நல்ல குடிமகனாயிடுவான், நல்ல நாடு. அதனால